Meenakshi Amal Dental College and Hospital, Madhu Royal, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. Girias, family, idu namma family. Anbulla Girias, idu namma family. வருண் நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் வீல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஷ்வா இஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம். சன் டிவியில் ஒளிபரப்பாகிற சீரியல் தான் எதிர்நீச்சல். இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருந்துட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற இந்த சீரியல் சடனாக முடிய போறதா சொல்லி நியூஸ் ஒன்று சர்க்குலேட் ஆயிட்டு வருது. அதுக்கேற்ற மாதிரியே இந்த சீரியலை விசாலாட்சி கேரக்டரில் நடிக்கிற சத்யபிரியா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபேன்ஸ் ஒருத்தர் எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகுதாமான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே சீரியலில் ஆதிரை கேரக்டரில் நடிக்கிற சத்யா தேவராஜன் அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கதிர் ரோல் நடிக்கிற விபுராமன் அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே கேப்ஷன்ல கதிர் டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ் னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோட கமெண்ட்ஸ்லயும் ஏன் இவ்வளவு சீக்கிரமா எதிரீச்சல் சீரியலை என் பண்றீங்க, ஸ்டோரி நெகட்டிவா போகுது அதை பாசிட்டிவா மாத்தி கொண்டு போங்கன்னு சொல்லி தான் நாங்க ஃபீல் பண்றோம், முடிக்க சொல்லல, ஏன் என் பண்றீங்கன்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. உண்மையாவே எதிரீச்சல் சீரியல் முடிய போகுதுன்னு சொல்லி எந்த ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷனும் எதிரீச்சல் டீம் சைட்ல இருந்து வரலனாலும் எதிரீச்சல் சீரியல் நடிக்கிற எல்லாரும் அதை உறுதிப்படுத்த விதமா போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இத பத்தி அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. எதிரீச்சல் சீரியல் டீம் சைடுல இருந்து வர அபிஷியல் இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்கணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு லிட்டில் டாக்ஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானை டிங் அடிச்சிருங்க. சோஷியல் மீடியா தரந்தாலே வந்து அந்த ADHD னா என்ன? ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு தேங்க்ஸ், பிகாஸ் ஏன்னா ஒரு செலிபிரிட்டி வந்து ஓபனா எனக்கு இருக்கு அப்படினு சொல்லும்போது அவர் என்ன கான்டெக்ஸ்ட்ல என்ன சிச்சுவேஷன்ல சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு ADHD இருக்கு, ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆனவங்களுக்கும் இருக்கு. அதோட தே கேன் ரன் த ஷோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்னா, ஸோ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நோய், அது வந்து ஒரு டிசீஸ், அதுக்கு என்ன கியூர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான். சைக்கலாஜிக்கலாக நிறைய நோய்கள் இருக்க தான் செய்யுது, பட் இது வந்து நோயின்னு சொல்ல முடியாது. பட் அந்த 30+ இருக்காங்க, 40+, இப்போ ஃபஹத் சாரே சொன்னார் எனக்கு 41 ஏஜில் தான் கண்டுபிடிச்சேன், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. 41 ஏஜில் கண்டு பேர் வச்சுருக்காங்களே ஒழிய அவருக்கு முன்னாடி இருந்திருக்கும். அந்த கூகுள்லலாம் சர்ச் பண்ணி இப்போ ஃபஹத் சார் சொன்னோன்னா ஓ ADHDனா என்ன அப்படின்னு போட்டு வர எல்லாத்துலேயுமே நமக்கு சிம்டம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் போகுது. ஏன்னா ஓ நம்ம இந்த மாதிரி தான் கோவப்படுறோம், நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப ஹைப்பராக இருக்கும். ஸோ அது மூணு பேசிக் பாயிண்ட், இது இருந்தால் நீங்கள் வந்து யுவர் டயக்னோஸ் வித் ADHD அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம் நீங்கள்? பட் தேர் நாட் பேட் பீப்புள். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நல்லதுக்கு தான் பேசுகிறேன், ஆனால் கேட்டுக்கோ ஏன் அந்த மாதிரி பேசுவாங்க. அது பார்ட்னருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும்.